Apple Not. உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 93809-93809 or visit purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. சினிமா மார்ச் மாதம் என்ன படம் வரும்னு தெரியல, ஏப்ரல் என்ன படம் வரும்னு தெரியல, மே மாதம் என்ன வரும்னு தெரியல, இவங்க எந்த ஆர்டரில் வருவாங்கன்றதும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக தெரிகிற ஒரு ரெண்டு பெரிய படங்களுடைய ரிலீஸ் டேட்டு பக்காவாக தெரியும் சார். தீபாவளிக்கு ரெண்டு பெரிய படம், ஒன்று ரஜினிகாந்தோடைய அண்ணாத்தை, இன்னொரு அஜித்குமாருடைய வலிமை. இது ரெண்டும் மோதிரத்தை டிசைட் பண்ணி கம்ப்ளீட் சார்ட்டே அப்படி தான் இருக்குது. ஷூட்டிங்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் தீபாவளியில் நிற்குது. ஸோ விஸ்வாசம் பேட்டை ரிட்டர்ன்ஸ் சார் திருப்பியா? ஆமாம், என்னடா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் விஸ்வாசம் பேட்டரில் வில்லேஜாக எடுக்கிறாரு, அதுக்கான ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த டேரக்டர் வந்து சாலிட் மசாலா வலிமை இறங்கி அடிக்கிறாரு. ஸோ பொங்கலுக்கு வந்து வந்த பேட்டர்ன் வேற, தீபாவளிக்கு வந்து ரஜினி நடிக்கிற விஸ்வாசமும் ஆமாம் அஜித் நடிக்கிற பேட்டையும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லு. அப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த சினிமா சினிமா ஆரம்பிக்கிறோம். இந்த அண்ணாத்தை படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் யார் ரஜினிகாந்துக்கு ஜோடி, யார் ரஜினிகாந்துக்கு வில்லி அப்படின்னு நிறைய வந்து வெவ்வேறு மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏறக்குறைய ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் எனக்கு கிடச்சிருக்கு, ரஜினிகாந்துக்கு ஜோடியாக அந்த படத்தில் நடிக்கிறது நயன்தாரா, அதே மாதிரி வில்லியாக நடிக்கிறது ரஜினிகாந்தோட அண்ணாமலை படத்தில் ஜோடியாக நடித்த குஷ்பு. குஷ்பு மீனா ரெண்டு பேருமே ரஜினிகாந்துடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் அந்த படத்தை நடிக்கிறாங்களாம். அதில் குஷ்பு வில்லி பாத்திரம் தேட்டர் இருக்க மாதிரி இன்னும் தெளிவாக தெரியாது. கீர்த்தி சுரேஷ் என்ன நடிக்கிறாங்க? கீர்த்தி சுரேஷ் பாத்திரத்தை மட்டும் தப்பு எம்பேரில் தான், நான் தான் சரியா அதை கேட்காம முடிச்சேன். அப்புறம் இந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் எப்போ தேட்டர் திறக்குமோ அப்போ ஏற்கனவே பாதிக்கப்பட்ட படங்கள் இருக்குல்ல, தாராளபுரம் உட்பட படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, மூணு நாளில் அப்படி தேட்டர் மூடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால் அந்த படங்களுக்கு தான் வெளியீட்டில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும், முதல்ல அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சில தயாரிப்பாளர்கள்லாம் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணம் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு பிரச்சனை காரணமாக படத்தை எடுத்துட்டோம், ஆனாலும் வெகு விரைவிலேயே அந்த படம் வந்து திரும்பவும் தேட்டரில் வந்து திறக்கப்படும் போது ரிலீஸ் பண்ணுவோம்ட்டு. ஆமாம், பட் சில தேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வரோம் சார், நாங்களும் 15 நாள் பாதிக்கப்பட்டிருக்கோம், வியாபாரங்கள் இல்லை, எங்களுக்கு முதல்ல ஓப்பன் பண்ணும்போது ஒரு கலாவாக க்ரௌட் புலராக இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை போனாட்டி அப்படி தான் நடந்தது, போனாட்டி இந்த சின்ன படங்கள் ஏதாவது காமன்சேட் பண்ணி தரேன்னு சில ப்ரொடியூசர்ஸ் நேரமாக கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்படி ஏதாவது நடக்குமே தவிர எப்போ மாஸ்டர் வராக இருக்கிறதா எல்லோருடைய கண்ணிலையும் இருக்குது. அல்ல, அந்த தேட்டர்கார சொல்றதுல ஒரு சின்ன நியாயம் மட்டும் எனக்கு இருக்கிறதா தெரியுது. என்னென்னா, திரும்பவும் தேட்டரில் திறக்கும்போது இது போன்ற சிறு பட்ஜெட் படங்கள் வந்ததுன்னா கூட்டம் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். ரெகுலராக இருக்கிற கூட்டம், அஜித் படத்துக்கோ விஜய் படத்துக்கோ ரஜினி படத்துக்கோ கமல் படத்துக்கோ இருக்கிற கூட்டம் இருக்காது. தேட்டரில் படம் ஓடுதா இல்லையா அப்படின்ற குழப்பம் தான் ரசிகர் மத்தியில் வரும். அதனால் ஒரு பெரிய படமாக வந்தால் தேட்டருக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க, தேட்டரில் படம் ஓடுதுனாவது வெளியில் தெரிய வரும். இல்லை, வழக்கமாக ஒரு ஃபார்முலா வச்சுக்க வேண்டியதான், மல்டிப்ளெக்ஸ்லலாம் சின்ன படங்களும் ஒரு தேட்டரில் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் போட்டு ஒரு 40-50 தேட்டராக கொடுத்தா தான் இந்த தேட்டர்கள் இந்த படங்கள் அஃபெக்ட் ஆன படங்கள் பிழைக்க முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி எப்போ தேட்டர் திறக்க போகிறாங்கிறது இருக்குல்ல, அது ஸ்டில் ஏ பிக் க்வெஸ்சன். பெரிய இப்போ சொல்கிறாங்களே தவிர 31st அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தேட்டர் திறக்கப்படுகின்ற சூழ்நிலை வருமானு தெரியல. உண்மையிலே மக்கள் மனதில் எப்படி இருக்குன்னா சார், வெளியில் வரத்துக்கே பயப்படுறாங்க. அண்டு எல்லாருமே என்ன 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 ஒரு பதட்டம் உலகம் முழுக்க இருக்குது, இங்கே மட்டும் இருக்குது, ஹைதராபாத்தில் போகிறாங்கன்றதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுறது தான் சரியான புத்தகத்தனமாக இருக்கும். ஏன்னா அறகுறையாக மறுபடியும் ரிலீஸ் பண்ணி எந்த படம் மாட்டிக்கூடாது. ஏன்னா இந்த வழிபாட்டு தலங்கள்னு பார்த்தா திருப்பதி, பழனி, எல்லாம் இது மாதிரி கோயில்கள்லாம் இது வரைக்கும் மூடினதே கிடையாது, சர்ச்சஸ் கிடையாது, மாஸ்க் கிடையாது, இதெல்லாம் வந்து இது வரைக்கும் ஒரு இந்திய வரலாறுலேயே நடக்காத விஷயமா இருக்குது. நிச்சயமாக, அதனால் சினிமா துறை வந்து இந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமே தவிர, ரிலீஸுங்கிறது மறுபடியும் எல்லா பிராலும் முடிஞ்சு உலகத்தில் இந்த கரோனா பதட்டம் முடிஞ்ச பிறகு ரிலீஸ் பண்ணுறது தான் சரியான ஒரு மெத்தடாக இருக்குது. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அயல் நாட்டில் எடுத்த படங்கள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் சிவந்தமன் எடுத்தாங்க, எம்ஜிஆர் உலகம் சுற்று வாலிபன் எடுத்தார். ஆனாலும் எல்லா படங்களும் ஒரு 30 நாட்கள், 25 நாட்கள், 40 நாள் இருக்கும். அதிக நாட்கள் வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடத்தின படம்னா அது முதல்ல வந்து நம்ம பார்ட்டி தான், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவா, டைரக்டர் வெங்கட் பிரபு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 60 நாள் ஃபிஜி ஐலாண்டில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்தினாங்க. இப்போ அதை தாண்டி ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு 80 நாட்கள் வெளிநாட்டில் நடந்திருக்கு. இதில் என்ன ஒரு ஒற்றுமைன்னா, அந்த படத்தை தயாரித்தவரும் டி சிவா தான். விஜய் ஆண்டனி நடிக்கிற அக்னிச்சிறகுகள் படத்தினுடைய படப்பிடிப்பு சுவிட்சர்லாந்து, ரஷ்யா அப்படின்னு
பல்வேறு நாடுகளில் 80 நாள் அந்த ரெண்டு படத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது சார். பார்ட்டி படம் முழுக்க முழுக்க ஃபாரினில் எடுத்தாலும் அது இந்தியாவில் நடக்கிற கதை. ஆனால் அக்னி சிறகுகள் முழுக்க முழுக்க ஃபாரினில் நடக்கிற படம் அந்தந்த ஃபாரின்லேயே போய் எடுத்திருக்காங்க. அக்னி சிறகுகள் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமாக செலவாயிட்டிருக்கிறதாக தகவல். ஆனாலும் ஒரே ஒரு ட்ரெய்லர் போட்டால் இது வரைக்கும் வராத அளவுக்கு இருக்குன்ற அளவுக்கு ஃபோட்டோஸும் அதுக்கான டீசர்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்போ ரிலீஸுன்னு தெரியல. ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவில் எஸ் பாஸ் அப்படின்னு சொல்கிற வேஷத்தில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் பல படங்களில் ஸ்ட்ராங்கான வில்லன் ரோல் பண்ணி கதாநாயகனாக உயர்ந்த சத்யராஜ் 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தார். அதுக்கப்புறம் மொல்ல அப்படி தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டு குணச்சித்திர வேஷங்கள் நடிக்க ஆரம்பித்தார். இதில் கட்டப்பா பாகுபலி கட்டப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய லீப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மீண்டும் சத்யராஜ் கதாநாயகனாக நடிக்கிறார். சினிமாலையா? இல்லை இல்லை, இந்த முறை வெப்சீரிஸ் அது ரைட் சார். அவர் டிசைட் பண்ணிட்டார் அடுத்த இன்னிங்ஸ் வந்து வெப்சீரிஸ்னு. வெரி குட். அதில் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற வெப்சீரிஸில் இவர் தான் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக நடிக்கிறாரு. ஒய்ஃபாக நடிக்கிறது சீதா. அவருடைய முன்னாள் காதலியாக நடிக்கிறது கடலோர கவிதைகள் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த ரேகா. அப்புறம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனை பற்றி நம்ம போன வாரமே சொன்னோம். 2-3 அணி இருக்குது, இன்னும் என்னென்ன அணி வருமோன்னு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸு அந்த தலைவர் பதவிக்கு பாரதி ராஜாவும் போட்டியெடுப்பதாக ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் பாரதி ராஜாவோடு இணைந்து ஏஎல் அழகப்பன், சத்யஜோதி தியாகராஜன், கேஆர் இவங்கெல்லாம் நிர்வாக பதவிக்கு போட்டியிட போகிறாங்கன்னு ஒரு செய்தி. எத்தனை அணி கரெக்டாக சொல்லுங்க சார், நம்ம நிறைய குழம்பிட்டே இருக்கோம். யார் அணி, எந்த அணி? இப்போ 3 அணி ஸ்ட்ராங்காக இருக்குது. 1, ராமநாராயணன் மகன் முரளி, அவர் ஒரு அணியில் நிற்கிறாரு. அதில் வந்து செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன், அவர் முன்னாடி ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரியாக இருந்தவர் தான். சரி. இன்னொரு அணி அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா தலைமையில், அதில் வந்து ஜேஎஸ்கே செக்ரட்டரியாக இருக்கார். இன்னொரு செக்ரட்டரியாக தேனப்பன் இருக்கார். வெரி குட். 3வது அணிக்கு தான் தலைவர் பாரதி ராஜா. அதில் வந்து செயலாளர்கள்லாம் டிஜி தியாகராஜன், சத்யஜோதி தியாகராஜன், இன்னொரு செக்ரட்டரி கேஆர். இப்போ 3 பேர் இருக்காங்க. 4வதாக கலைப்புலி தானும் தலைவர் பதவி நிற்பதற்கு தயாராகிட்டு இருக்கிறத ஒரு செய்தி. அணி இல்லை அவர்கிட்ட, அவரும் கமிலா நாசர் மட்டும் இருக்காங்க. இன்னும் மிச்ச பேர் சேர்க்கணும் அவங்க. ஓ, இது தேவையா சார்? 4 அணியை சேருது. ஐ திங்க் கடைசி நேரத்தில் 2 அணியாக மாறிடும். பட் உண்மையாகவே சினிமா நல்லா இருக்கணும்னா போட்டி இல்லாமல் நல்லபடியாக ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒற்றுமை நம்மகிட்ட இருக்கணும். இந்த 4 அணியும் சேர்ந்து ஒன்றா ஒரு மீட்டிங் போட்டு இந்த 4 அணியிலேருந்து 5-5 பேர் நிர்வாகக்குழுவுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்புக்கு வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து தமிழ் திரைப்பட உலகம் வளர்ச்சி அடையிறதுக்கு அது உதவும். ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஸ்டேபிளான ஒரு தலைமை தேவைப்படுது. இந்த மாதிரி பிரிஞ்சு போய் அங்கே 2 பேர் இங்கே 2 பேர் கடைசியாக வரும். அதை விட மொத்தம் டிசைட் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். பார்க்கலாம் சார். ரீசெண்டாக ஜிப்ஸி படத்தில் வந்து ஒரு 54 கட்டு சென்சார் கொடுத்தாங்க. அதை ஒன்று ஒன்றா யூடியூப் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பேசணும். அது கூட ரூல்ஸ் பார்த்தாக்கா டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சாருக்கு எந்த விதமான கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது. தொடர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க சார், திரௌபதிங்கிற படத்தை எந்த வருஷன் அவங்க சென்சாருக்கு அப்ளை பண்ணாங்களோ அந்த வருஷம் அப்படியே டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ. ஸோ டோட்டலாக இதுதான் நாங்கள் ரிலீஸ் பண்ண, நாங்கள் தான் இதை அப்ளை பண்ணால் இந்த படத்தை பாருங்கன்னு மக்களுக்கு காமிச்சிடுறாங்க. அப்போ சென்சாரோட வேல்யூ என்ன சார் அது? சென்சார் விதிமுறைகளில் வந்து இந்த படங்களெல்லாம் தடுக்கிறதுக்கு இப்போ வந்து வழி இல்லைன்னாலும் சென்சார் விதிமுறைகளில் வந்து நிச்சயமாக மாறுதல்கள் செய்யப்படணும். ஏன்னா சென்சாருக்கு அனுப்பப்பட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இன்னொருத்தர் கொடுத்தோம்னா அப்புறம் சென்சாருக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால் ஒன்று, சென்சார் விதிகள்லாம் மாற்றப்படணும். இல்லை தயாரிப்பாளர்கள் வந்து இந்த பொறுப்புணர்ச்சியோடு இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். அதுதான் இதுக்கு. இல்லைன்னா சென்சாரே வேணாம், சுய சென்சார் பண்ணிக்கணும் சொல்லி எங்களை விட்டுருணும். கரெக்ட். இனி சென்ற வார புகைப்பட போட்டியினுடைய முடிவுக்கு வருவோம். அந்த புகைப்படத்தில் நாட்டிய பேரழி பத்மினியும் டிகே பகவதியும் இடம்பெற்றிருந்தாங்க. ராவணனாக சம்பூர்ண ராமாயணம் படத்தில் டிகே பகவதி எக்ஸலண்ட்டாக நடிச்சிருப்பார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட ஸ்டில் தான் அது. சீத வேஷத்தில் பத்மினியும் ராவணன் வேஷத்தில் டிகே பகவதியும் இருக்கிறதுல அதில் முக்கியம். அவங்க ரெண்டு பேர் கையிலையும் காப்பி கோப்பையை பார்க்கும்போதே அந்த ஸ்டில்லில் ஒரு வித்தியாசமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலும் அந்த ஸ்டில்லு கொடுத்தது. நிஜமாகவே இந்த ஸ்டில் எடுத்த அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கார்ல, அவர் தான் பாராட்டுக்குரியவர்னு சொல்லுவேன். ஏன்னா ராவணன் வந்து காப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டில் எடுக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு பெக்குளிரான விஷயம். சரி, இந்த விடையை வந்து முதல் முதலாக சரியாக ஊகித்து சொன்ன 3 பேருக்கு இப்போ வருவோம். அவர்கள் விஜய் பெருங்கலத்தூர், சுரேந்திரன் சென்னை, கோவையிலேருந்து உதயசங்கர். இந்த வார புகைப்பட புதிர் போட்டிக்கு வரலாம். இந்த புகைப்படத்தில் 4 நட்சத்திரம் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சது.
அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிகப் பெருமக்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸில் சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்வுகள் தவிர சினிமா படங்களும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இப்போ சினிமா படங்களுக்கென்று தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். டூரிங் டாக்கீஸினுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். டூரிங் டாக்கீஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ், அதாவது UVAADS @yahoo.co.in.